சிலாக்கி பப்புனு வேஷம் போட்டிருக்கேன். ஒரு ஊர்ல ராஜான்னு ஒருத்தர் இருந்தா பப்புன்னு ஒருத்தர் இருந்தான பாவனா. அது ஒண்ணும் இல்லண்ணே, இந்த திருவிழாவுக்கு ஆட வந்த ஆட்டக்காரங்க தரக்க போட்டு மட்டை ஆயிட்டாங்க. நம்மளும் ஒரு நாள் ராஜா வேஷம் போட்டு பாக்கலாம்னு தானே. என்ன தலைய சொரிஞ்சுகிட்டே பம்பி பம்பி வந்துட்டு இருக்க? ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா. நல்லா நான் பொழுது கடன் கிடன கேட்டு வந்துடாத. 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க. 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து, பாக்கி 500 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்க. டவுனுக்குள்ளே சந்தோஷமா புழங்கிட்டு வரும்ல. நீங்க புழங்க, நாங்களா சிக்கணும்? இன்னைக்கு என்ன கொண்டு வந்துருக்கேன்? இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவிக்கணும்டா. போ போ. என்ன கண்ணுக்குட்டி இழுத்து வந்துட்டு இருக்க? நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன? நீ வேற வேகலத்தை கலப்பாப்பா. எவன்ட்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க. சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா. இந்த கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன், கொஞ்சம் சந்தோஷமா இருப்பில்ல. சரி சரி, அப்படி கட்டி போடு. இந்த கணேசா, உனக்கு இதே சோழியா போச்சுப்பா. என்ன பண்ட மாத்திரம் முறையா பொருளை வாங்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்கு? அவேண்டாண்ட காதை எடுத்து வந்து கொடுக்குறேன், சரக்குடான்னு சொல்லிட்டு இருக்க. வேணாண்ட கண்டுக்கிட்டு நான் கொடுக்குறேன், சரக்குடான்ற இங்கேரு. இதெல்லாம் திருட்டு போலா இருந்து வச்சுக்க. போலீஸ்காரங்க நம்மளை பொட்டி ராயிப்பிடுவாங்க. டேய் விட்ரா, ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போக்கா போகணும்டா. இவங்க எல்லாம் கஸ்டமர் என்ன, மாட்டு புரோக்கரும் பொன்னாச்சாரியும் கூட்டணி அமைச்சு வர்றீங்க? வீட்டுல கறி வந்துட்டு இருக்குல்ல, காட்டமா போட்டா தலப்பா கவிச்சு உள்ள இறக்க முடியாது. சரிதான் பொன்னாச்சாரி. என்ன பொருள் எம்பிட்டு வில போகணும் பாருங்க. தொழில மடியில கட்டிக்கிட்டு தெரியுற ஒரே ஆளு நீதாயா? கழிவோ ஒரு அரப்பே வரும். சரி, இன்னைக்கு ரேட்டுக்கு எம்பிட்டு போவோம். ஒரு 5000 ரூபாய் போகும். 5000 ரூபா தான் போகுமா? அதிக விலை கொடுத்து ஏமாந்துட்டேனப்பா. சரி சரி, பணத்தை எடுங்க. ஏப்பா கணேசா, ஏமாந்தவனுக்கு 1500 ஏய் போப்பா போப்பா, பிசினஸ்ல 1,50,000,000 வருது. கிளம்பு கிளம்பு. அடியே மாப்பிள்ள, குடிக்கிறவன் குடும்பம் சும்மா வாழியுது? இப்படி தாண்டி மாட்டு புரோக்கர, நம்ம கிட்ட ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, புடிச்சுக்க. இளநுங்கு மாதிரி இருக்க கண்டு, எப்படி 20-25 கிலோ சேருமாப்பா? அப்படியே கேரளாவுக்கு விட்டோம்டா. சைஸ் வாரியா வச்சு ஆட்டு கறியோட மிக்ஸ் பண்ணிடுவாங்கல்ல. அதெல்லாம் நீ ஆச்சு கேரளா வச்சு. எம்புட்டு தர 1000 ரூபா தரணப்பா. கப்பல் உள்ள போயிட போகுது. கணேசன் சாதாரண ஆள் நினைச்சியா? கணேசன் மூலையே மேடம் செப்பான்றா. ஆசாரி, வந்த இடத்துல ஆளுக்கு ஒரு ஏன் வராமல் செப்பா? ஆமாப்பா. கணேசா, போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க. எப்படி ஓட? நல்லா சாரா இதை குடிச்சிட்டு பொச்ச பொழுந்துட்டு தூங்குறாங்க பாரு. என் தொப்பியை தூக்கிட்டு வந்து தொப்பையை கரைச்சி விட்டான் இல்லையா? யோ ஏட்டு, அந்தாரிக்கா உன் தொப்பி போய் எடுத்துக்க. பெரிய சேம்ஸ் பாண்டு, என் தொப்பியை காட்டி ஆட்டை போட்டு இவங்களுக்கு நாம யாரும் காட்டணும். பூரா சில்லறையா போட்டு வச்சிருக்காங்க பாரு. சரி விட, டீச்சளவு காச்சு. தொப்பியை பறி கொடுத்ததுக்கு பனிஷ்மெண்ட். சாராய்க்கான தூக்கிட்டு வா. என்ன சார் நீங்க சரித்திரம் படைக்க வேண்டிய கையில சாராய்க்கான தூக்கு சொல்றீங்க?